ஹாய், நம்ம இந்த வீடியோவில் மேரிட்டல் ரேப் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரேப்னா என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல் ஃபிசிக்கல் காண்டாக்ட், அப்படி இல்லைனா ஃபிசிக்கல் காண்டாக்ட் எஹைன்ஸ்ட் தி வில் ஆஃப் அ விமன் அப்படிங்கிறது தான் அதோட டெஃபனிஷன். ஓகே, சரி, வாட் இஃப் இட் இஸ் எ ரேப் அப்படின்னா ஹவு இட் வில் பி ஹேண்டில்ட் அப்படின்னா, as per the provisions of IPC. IPC na enna na Indian Penal Code, India kutra India dandanai sattam, seriya penal code, penal na penalty, enna endha kutrathukku enna dandana kudukanum appdin irukkliya, adan padi a person will be handled. Okay, seri, rape is fine, I know what it is, but what is meant by marital rape appdinna, ஆக்சுவலி மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட் ரைட். ஸோ அந்த மேரேஜோடு சேர்ந்து ஒரு சில ரைட்ஸும் இருக்குது இல்லையா, அந்த மேலுக்கானாலும் சரி அந்த ஃபீமேலுக்கானாலும் சரி. ஸோ இப்போது என்ன அப்படின்னா, மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் அ கப்புள், பிட்வீன் அ மேரிட் கப்புள், ஓகேவா, அண்ட் வென் த ஃபிசிக்கல் கான்டாக்ட் happens against the will of women, so it is called rape and marital rape especially, okay va. சரி, இப்போ நம்ம இதை பற்றி எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, சரியா, குஜராத் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க அங்கேருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னன்னா, a husband cannot force his spouse to have physical contact, physical relationship அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி, ஓகேவா, சண்டிகர் ஹைகோர்ட்டு, இன்னும் 2-3 ஹைகோர்ட் எல்லாமே இதே மாதிரி கேஸ் வந்திருக்கு, சரியா. அப்போ அந்த கேஸில் வந்துட்டு அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேரேஜ் கிவ்ஸ் அ மேன் திஸ் ரைட், ஸோ ஃபோர்ஸ்டு செக்ஸ் பிட்வீன் married couple cannot amount to be considered as a rape அப்படின்னு தான் அவங்களாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குஜராத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நோ, எ மேன் கெனாட் ஃபோர்ஸ் அ விமன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு இல்லையா. சரி, இப்போது இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்கான்னு பார்த்திங்கன்னா, கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துட்டு இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே அவங்கவுங்க பாடி அவங்கவுங்க ரைட் இல்லையா. ஸோ இப்போது நீங்கள் யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கனடாவில், இல்லை பிரிட்டனில், இல்லை ஃப்ரான்ஸில், இல்லை ஆஸ்திரேலியாவில், இல்லை சவுத் கொரியாவில், இல்லை ஈவன் கம்போடியாவில் கூட, ஓகேவா, கம்போடியா வந்துட்டு வளர்ந்த நாடு கிடையாது அது, அங்கே கூட மேரிட்டல் ரேப் இஸ் அ க்ரைம் அப்படின்னா என்னென்னா, மேரிட்டல் ரேப் என்பது ஒரு குற்றம். ஸோ எப்போ அதை நம்ம குற்றம்னு அறிவிக்கிறோமோ, இட் இஸ் பனிஷபிள் இல்லை, ஹீ கேன் பி ட்ரைட் இன் அ கோர்ட், ஹீ குட் பி சென்ட் இன் டு ஜெயில் இல்லையா, giving him imprisonment, so idellame follow aagala. But what Indian courts are telling is, forced physical relationship between a married couple does not amount to ரேப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ரீசண்டாக இந்த குஜராத் கோர்ட் வந்து மாறி சொல்லியிருக்கு. ஸோ இவங்க மாற்றி சொன்னாலும் இதை வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதுக்குன்னு ஒரு லா பாஸ் பண்ணால் தான் ஆக்சுவலி இது வந்துட்டு என்ஃபோர்ஸபிள் ஆகும் இல்லையா. இப்போ வந்துட்டு இப்படி கோர்ட்டு சொல்லியிருக்கு, கோர்ட்டு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு யார், இப்போ வேறு நீதிமன்றங்கள் வேணால் அதை முன்னிறுத்தி திரும்ப தீர்ப்பு சொல்லலாம். இதே மாதிரி இப்போ இன்னொரு கப்பல் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம். ஆனால் சட்டம் இருக்குன்னு வைங்க, இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா,
இப்போ சண்டிகார் ஹைகோர்ட் என்ன சொல்லுதோ அதே தீர்ப்பை தான் குஜராத் ஹைகோர்ட் சொல்லணும்னு இல்லை, குஜராத் ஹைகோர்ட் சொல்கிற தீர்ப்பை தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லணும்னு இல்லை. அந்தந்த ஜஸ்டிஸ்க்கு எது சரிப்படுதோ அவங்களோட பார்வையில் அவங்க எப்படி அதை அனலைஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து எல்லாமே மாறும் இல்லை. ஆனால் இது வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு சரிப்படுத்தலாம் அப்படின்னா, இப்படி வந்துட்டு கோர்ட் சொல்லியிருக்கு, ஸோ லெட் அஸ் கம் வித் லெஜிஸ்லேஷன்.